நீங்கள் அதிகமாக லிப்ஸ்டிக் போடக்கூடிய ஒரு பர்சனா, உங்களோட லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சம் டல்லான திருப்பி லிப்ஸ்டிக் எடுத்து அதுமாதிரி டாக்கன் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு பர்சனா அப்படின்னா நீங்கள் நான் சொல்கிறத இப்போ கேளுங்க. அதுவும் மெயினாக நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டி வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக தாங்க நம்ம அப்ளை பண்ணணும். நம்மளோட லிப்ஸ்டிக் வந்து டல் ஆயிடுச்சு இல்லை ஃபேடான மாதிரி இருக்குது இல்லைனா லிப்ஸ்டிக் போயிடுச்சு அப்படினாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு லிப் பாம் எப்போவுமே உங்களோட பேக்கில் வச்சுக்கோங்க. லிப் பாம் வச்சு அந்த லிப்ஸ்டிக்கை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அதாவது நல்ல ஆர்கானிக்காக இருக்கக்கூடிய நேச்சுரலாக இருக்கக்கூடிய கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய லிப் பாம்ஸ் வந்துட்டு உங்களோட பேக்கில் எப்போவுமே வச்சுக்கோங்க. எப்போல்லாம் உங்களோட லிப்ஸ்டிக் நீங்கள் போட்ட லிப்ஸ்டிக் டல் ஆயிடுச்சு ஃபேட் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போலாம் இந்த லிப் பாம் எடுத்து உங்களோட லிப்ஸில் அப்ளை பண்ணி ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு அதை வைப் பண்ணி நீட்டாக எடுத்துருங்க. அது மேலே உங்களோட லிப்ஸ்டிக் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. போட்ட லிப்ஸ்டிக் மேலே நீங்கள் திரும்ப திரும்ப லிப்ஸ்டிக் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லிப் வந்து ரொம்பவே பிக்மெண்ட் ஆகும். அது எஸ்பெஷலி நீங்கள் வெளியில் இருக்கும்போது இந்த வேலையை பார்த்திங்க அப்படின்னா ஆடி நம்ம வெளியில் இருக்கும் நிறைய பொல்யூஷன்ஸ்லாம் நம்மளோட ஸ்கின்னில் நம்மளோட லிப்ஸ்லாம் பட்டு இருக்கும். ஸோ உங்கள் ஸ்கின் உங்களோட லிப் வந்து பயங்கரமாக பொல்யூட்டடாக இருக்கிற டைமில் நீங்கள் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய லிப்ஸ்டிக்கை எடுத்து உங்கள் லிப்பில் நீங்கள் போடும்போது என்ன ஆகும்னா அதெல்லாம் அப்படியே லிப்ஸ்டிக் ஆகி உங்களோட லிப்பை வந்து பயங்கரமாக ஸ்பாயில் பண்ணும், பயங்கரமாக டேமேஜ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கிட்ட இருக்க லிப்ஸ்டிக்கையும் நீங்கள் ஸ்பாயில் பண்ணுறீங்க. இப்போ பொல்யூட்டடாக இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், அந்த லிப்ஸ்டிக்லையும் அந்த பொல்யூஷன்ஸ் போய் ஒட்டிக்கும். அதுக்கு ஒரு மறுநாள் எந்திரிச்சு நீங்கள் திருப்பி அதே லிப்ஸ்டிக் உங்கள் லிப்ஸில் போடுவீங்க. ஸோ திருப்பி உங்களோட லிப்ஸ் வந்து ஸ்பாயில் ஆகும். ஸோ இந்த தப்பை எப்பவுமே பண்ணாதீங்க. ஸோ அந்த லிப் பாம் வச்சு உங்களோட பழைய லிப்ஸ்டிக்கை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி நீட்டாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுங்கள். ஒவ்வொரு வாட்டியும் பண்ணும்போது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் உங்களோட லிப்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப நல்லா கேர் பண்ணிக்க முடியும். அண்ட் வீட்டில் இருக்கீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு லிப்ஸ்டிக் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டு லிப் பாம்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களோட லிப்பை வந்து ரொம்ப ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்காக, ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு லிப் பாம்ஸ் மட்டும் போட்டால் பத்தாதுங்க, நீங்கள் நிறைய தண்ணியும் குடிக்கணும். ஸோ இதையும் நீங்கள் இன்டர்னலாகவும் இந்த விஷயத்தை நிறைய பண்ணணும். அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுக்கிறதும் இருக்குது. அண்ட் நம்மளோட லிப் பாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரை அண்ட் ஷாப் லிப்ஸ் மட்டும் சரி பண்ணுறது இல்லாமல் லிப்பில் இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷன்ஸை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அண்ட் இது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே வரும்போது அண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு பிங்கிஷான லிப்ஸ் வந்து நேச்சுரலாகவே கிடைக்கிறதுக்கு நம்மளோட இந்த லிப் பாம்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்மளோட இந்த ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சினா மேலே ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸ் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.